அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே. பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் வந்து ஓப்பன் ஆக போகுது. நான் பசங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நான் வந்து வாங்கினேன். அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். என்னோடய எல்லா வீடியோவும் பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து சரவணா ஸ்டோர், போரூர் சரவணா ஸ்டோரில் தான் நான் மேக்ஸிமம் திங்ஸ் வாங்கினேன். அதில் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆனதை பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷ்னரி ஷாப்பில் வாங்கினேன். இப்போ நான் வந்து ரெண்டு ஸ்கூல் பேக் வாங்கினேன். ஒன்று 700, ரெண்டுமே அந்த 700 அந்த ரேட்டில் தான் நான் வாங்கினேன். பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கு, ரெண்டு பேக்கு, ரெண்டு பசங்களுக்கும் ரெண்டு பேக்கு, ஒரு லஞ்ச் பேக்கு. ஒரு லஞ்ச் பேக்கு வந்து ஆல்ரெடி பழைய லஞ்ச் பேக்கு வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் லஞ்ச் பேக் வந்து ஒன்று தான் வாங்கினேன். அது வந்து 160 தான். ஆனால் குவாலிட்டி நல்லாவே இருந்துச்சு. ஆனால் யூஸ் பண்ண எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. பட்டு வந்து பார்க்குறப்ப குவாலிட்டி நல்லா தான் இருந்துச்சு. 160 தான். அடுத்து அந்த இன்னொரு பேக்கும் 700 தான், 698 அந்த மாதிரி பேக்கு. பாருங்கள், ரெண்டும் ஒரே கலர் தான், ப்ளூ வித் ரெட் கலர். அந்த 750 வந்த அந்த பேக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, அதில் ஒரு ஜிப்பு, ரெண்டு ஜிப்பு வந்து அதில் எக்ஸ்ட்ரா இருக்குது. பாருங்கள், மேலே ஒரு குட்டி ஜிப், இடையில ஒரு ஜிப் அப்படின்னு ரெண்டு இருக்குது. இதில் வந்து ஒரு ஜிப், ரெண்டு ஜிப்பு வந்து கம்மியாக இருக்குது. அதனால தான் அந்த 50 ரூபீஸ் வந்து டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து குட்டீஸுகளுக்கு தேவையான குட்டி குட்டி திங்ஸு, அதாவது பென்சிலு, எரேசர், அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வாங்கினேன். நான் எல்லாமே ரெண்டு தான் வாங்கினேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டாம்ஸ் கிட்டு வாங்கினோம். அது தேவையில்லை, இருந்தாலும் என் பசங்க வேணும்னு சொல்லிட்டாங்க. சரி, வேணும் கேட்டதுனால ஒரே ஒரு கிட் மட்டும் வாங்கினேன். அடுத்து பென்சில் பாக்ஸு, ரெண்டு பென்சில் பாக்ஸு, அதுக்குள்ளேயே வந்து எரேசரும் ஷார்பினரும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த நட்ராஜ் கலர் பென்சில், அதுவும் ரெண்டு. என்கிட்ட ரெண்டு பசங்க இருக்காங்க இல்லையா, ரெண்டு. அடுத்து வந்து இந்த கேட்ரிஜ் பென் வந்து செல்லோவில் வாங்கினேன். இது வந்து அதுக்குள்ளேயே ரெண்டு கேட்ரிஜ் இருக்கும். அடுத்து வந்து எரேசர், 1 ரூபாய் எரேசர் தான் வாங்கினேன் நான். நட்ராஜோடதில் 1 ரூபாய் எரேசர், ஒரு 20 இருக்கும் அந்த மாதிரி. ஒரு பெரிய ஒரு குட்டி பாக்ஸ் வாங்கிட்டேன். சின்ன குட்டி வந்து டெய்லி தொலைச்சிட்டு வந்துடுவான், அவனுக்கு அந்த 1 ரூபாய் எரேசர் பெஸ்ட்டு. அதனால் அடுத்து வந்து க்ரையான்ஸ் வந்து 2 வாங்கியிருக்கிறேன். ஸ்கூலில் க்ரையான்ஸ் கேட்பாங்களா பென்சில் கேட்பாங்களான்னு தெரியல. அதனால் க்ரையான்ஸு வந்து வீட்டில் வரைகிறதுக்கும் யூஸ் ஆகிக்கிறோம் இல்லை, கலரிங் பண்ணுறதுக்கு. அதனால் க்ரையான்ஸ் வந்து சின்னது தான் வாங்கினேன், நான் பெருசு வாங்கலாம். அடுத்து வந்து பின்னு, அது 2. அடுத்து வந்து பெலிக்கன் வந்து அது 1 தான். ஏன்னா பெரியவனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும், சின்னவனுக்கு தேவையில்லை. அடுத்து வந்து இதெல்லாம் வாங்குறப்ப அங்கே போ சரவணா ஸ்டோரில் ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரி கொடுத்தாங்க. அதில் என்ன இருந்துச்சுனாக்கும், 4 நோட்டுக்கு போடுற ப்ரௌன் ஷீட், அடுத்து 4 வந்து புக்குக்கு போடுற ப்ரௌன் ஷீட், ஒரு என்னது டைம் டேபிள், ஒரு டேபிள் புக், அடுத்து வந்து லேபிள் ஒன்று இருந்துச்சு. ஒரு லேபிளை வந்து 16 இருக்கும் இருந்துச்சு. இதெல்லாம் வாங்கினோம். நான் வந்து இந்த கிஃப்ட் மாதிரி கொடுத்ததில் என்ன ப்ரௌன் ஷீட் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து அவங்க கொடுத்தது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. 4 அழகாக செப்பரேட் பண்ணி நோட்டுக்கு போடுறதுக்கு தனியாக 4 ப்ரௌன் ஷீட்டு, அடுத்து அதுவே புக்குக்கு போடணும்னா அதுக்கு தனியாக 4 ப்ரௌன் ஷீட்டு, அதுக்கு ஒரு டைம் டேபிள், அழகாக ஒரு குட்டி டைம் டேபிள், ஒரு குட்டி டேபிள் புக்கு, அடுத்து வந்து இந்த லேபிள், 16 லேபிள், அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அழகாக இதெல்லாம் யோசித்து கொடுத்தது. நாங்கள் வந்து சண்டே போனோமா, சரியான கூட்டம். நினச்சி என்னென்னலாம் வாங்கணும்னு நினச்சி போனோமோ அந்த கூட்டத்தில் எல்லாமே மறந்துடுச்சு. பசங்களை பிடிச்சிட்டு இருக்கிறத வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவோம், பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் வாங்கிக்கலான்ற மாதிரி நினப்பு வந்துட்டு. அடுத்து இதெல்லாம் வந்து பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷ்னரி ஷாப்பில் வாங்கினேன், 2 பாக்ஸு. அடுத்து வந்து பென் பென்சில் வேணும்னு சொல்லிட்டான் அது. அடுத்து வந்து லேபிள், அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டு இதுகளை வச்சு கொடுத்து விடுறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் வந்து தொலைச்சிட்டானுங்க, அந்த இது 2 வாங்கினேன். அடுத்து வந்து 2 வாட்டர் பாட்டில், இது நியர்பை வாங்கினேன். டிஃபன் பாக்ஸு, ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் ஆல்ரெடி வீட்லேயே இருக்குது.
அவ்வளோதான், இவ்வளோ தான் நான் வாங்கினது. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பாய்.